வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். உங்க பேர் என்னங்கம்மா? பேர் சொல்லுங்கம்மா. வேதவதி. சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நெல்லூர்ல இருந்து பேசுறோங்க. ஓகே, சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. ஜூலை 16th 1985. நேரம் சொல்லுங்க. ஈவினிங் 5 o'clock? சரிங்க. உங்க ராசி? ஜூலை 15 16? ஜூலை 16. ஜூலை 15. ஈவினிங். ஈவினிங் தானம்மா? என்னம்மா ராசி நட்சத்திரம்? என்னம்மா ஈவினிங் 5 o'clock? என்ன கேள்விம்மா? சரி, நான் ஏற்கனவே சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேளுங்க. கேள்வி கேளுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. செகண்ட் மேரேஜ் ஆகும்மா? சோ எப்ப ஆகுங்க? ஆல்ரெடி நாங்க ஒரு 1 இயர் பேக் கால் பண்ணிருந்தோம். சரி. சோ 16 weeks வந்து நீங்க குரு பகவான் அவர்களுக்கு ஒரு லட்டு மாதிரி பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னீங்க. அது 16 weeks முடிஞ்சாச்சு. பரிகாரம் பண்ணோம். சோ காலேஜ்க்கு போக சொல்லிருந்தீங்க, அதுக்கு போயிருந்தோம். ஆமாம்மா, நான் ஏற்கனவே இந்த நம்ம விண்டிவி நிகழ்ச்சிகளே இதை பற்றி சொல்லியிருக்கிறேனே. 8ல் செவ்வாய் 2ல் சனி இது போன்ற ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் வீட்டில் செவ்வாய் சனி இருக்கும்போது அவசரப்பட்டு திருமணம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்ல விதமான திருமண அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு தனுசு லக்கணம் 8ல் நீச செவ்வாய் இருக்கிறது, ஒரு கடுமையான ஒரு அமைப்பு. இந்த 8ல் நீச செவ்வாயும் ராசி ரிஷபராசி அமைப்புகள்லையும் வந்து கொஞ்சம் குழப்பமான சூழல்கள் இருக்கும். நான் சொன்ன அந்த 16 வாரம் பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன், யானைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருப்பேன், இது பண்ண சொல்லியிருப்பேன், காலகஸ்திக்கு போக சொல்லியிருப்பேன். இந்த பரிகாரங்களை இப்போ செய்து முடிங்க. வருகின்ற அக்டோபருக்கு பிறகுதான் இந்த இப்போ உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய ரிஷபராசிக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய அஷ்டமச்சனி அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டமச்சனியுடைய வீரியம் வருகின்ற அக்டோபருக்கு பிறகுதான் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆகவே வருகின்ற அக்டோபருக்கு பிறகு அடுத்த வருஷம் தை மாதத்திற்கு பிறகுதான் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இதாகுது. இப்போ என்ன அக்டோபர்ன்றீங்க, அப்புறம் தைக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைன்றதே படிப்படியாக அப்படியே நகர்ந்து செக்டார் செக்டாராக பிரிஞ்சு வந்து நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ நடக்கிறது தான். அந்த அமைப்பின்படி அக்டோபருக்கு பிறகு உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து தீர்வுகள் அமையக்கூடிய சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த அக்டோபர்லேருந்து அது கொஞ்சம் முன்னேறி 2019ஆம் ஆண்டு பிற்பகுதியில் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக இருக்கும். 2வது திருமண அமைப்பெல்லாம் நல்லா இருக்குமா? 2வது திருமண அமைப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க. எப்போவுமே 11ஆம் அதிபதி வலுத்து 7ஆம் அதிபதி வலுவளந்தா. நான் அடிக்கடி இதை சொல்கிறேனேம்மா, என்னுடைய கிளாஸஸ்லாம் இருக்கட்டும், வின் டிவியாக இருக்கட்டும், மாலிமலர் பதில்களாக இருக்கட்டும், நான் வந்து ஒரு திருமண வயதில் இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதைத்தானே சொல்கிறேன். பொருத்தம் பார்க்க வரும்போதே நாம் அபசகனமாக இவர்கள் இருவருக்கும் 2வது திருமண அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்க்கிறேன். அப்படி இருக்குமானா அதை நான் நாசுக்காக அந்த பெற்றோர்களிடம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அமைப்பு உனக்கு இருக்கு இல்லம்மா. அதாவது 7ஆம் அதிபதி வலுவிழந்து 11ஆம் அதிபதி வலுத்தால் 2 திருமணம் அப்படின்றது ஒரு உறுதியான ஒரு விதி. அந்த அமைப்பின்படி உனக்கு 7ஆம் அதிபதியாகிய புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார், 11ஆம் அதிபதியாகிய சுக்கரன் வந்து வலுத்திருக்கிறார், உச்சசந்திரனோட சேர்ந்திருக்கிறார். ஆகவே இது வந்து உனக்கு 2 திருமண அமைப்பு. ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட இதாகிடுச்சு. 2வது திருமணத்தில் நல்லா இருப்போமா? அந்த அமைப்பு அக்டோபருக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்ன பரிகாரங்களை செய்யுமா, முக்கியமாக காலகஸ்திக்கு போயிட்டுவாமா, ரொம்ப நல்லா இருப்போமா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், பேரு சொல்லுங்க. உங்க பேரு சொல்லுங்க. ஓகே, பிறந்த தேதி சொல்லுங்க. 1987. சரிங்க. நேரம் சொல்லுங்கய்யா. நேரம் வந்து 5:50 மேடம். காலையா மாலையா? காலையில மேடம். காலை 5:50. ஆமா மேடம். சரிங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் மேடம். சரி, பிறந்த தேதியும் மாதமும் சொல்லுங்க. சித்திரையில மேடம். ஆடியில மேடம். ஆடியில பிறந்த இல்ல, டேட் ஆஃப் பர்த் 1987 சொன்னீங்க இல்லையா, மாதம் சொல்லுங்க. மாதம் வந்து ஆடி மாதம் மேடம். ஆடி மாதம். இங்கிலீஷ்ல தெரியுமா? டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷ்ல. ஆங்கிலத்துல சொல்றீங்களா? 22/7 மேடம். 22/7ங்களா? சரி. ஆமா மேடம். காலை 5:50. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி ரோஹிணி நட்சத்திரம். சரி, கேளுங்க. உங்க கேள்வி என்னங்க? என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? எப்படி இருக்குது பிசினஸ் நம்ம? எப்படி இருக்குன்னு? யாருடைய ஜாதகம்? உங்க ஜாதகமா? ஆ, என் ஜாதகம் தான் சார்.
2013ல இருந்து குருதேசம் நடக்குது. கடக லக்னத்துக்கு குருதேசம் முதல்ல ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் இதான ஒரு சாதகமற்ற பலன்களை தான் செய்யும். 2013ல இருந்தே கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் சரியா ஆ ஓகே 2013ல இருந்து ஒரு முதல் 8 வருஷங்கள் ஒரு நிம்மதியில்லாத சூழலை கொடுக்கக்கூடிய குருதசை நடந்துகிட்டு இருக்கு. குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு. தொழில் விவகாரங்களில் கடன் தொல்லைகளை கொடுப்பாரு, ஆரோக்கிய குறைவுகளை கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமா இருங்க, அகலக்கால எதுவும் வைக்க வேண்டாம். கடந்த ஒரு 4 வருஷமாவே கொஞ்சம் சூழ்நிலைகள் நல்லா இல்லை. இந்த அமைப்பு இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகுதான் மாறும். ஆனாலும் ஒன்னு சொல்றேன், லக்னாதிபதி உச்சமான ஒரு அருமையான யோக ஜாதகம் உங்க ஜாதகம். ஆறாம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுவாக இருந்தா வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்க முடியும். பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு எந்த விதத்திலேயே வந்துட போறது இல்லை. கடக லக்னமாகி ஆறுக்குடைய குரு பகவான் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்து 6ஆம் வீட்டையே பார்க்கின்ற ஒரு நிலைமையில லக்னாதிபதி உச்சமா இருக்கிறதுனால எந்த ஒரு அமைப்பிலும் உங்களை ஒரு ஷேக் பண்ற ஒரு அமைப்புகள் எதுவும் நடக்காது. இன்னும் 2-3 வருடங்களுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் 2 வருஷம் ஆகட்டும். 2021க்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். புரியல, நல்லா கேளுங்க. சுக்கிரன் அப்படிலாம் வந்து சுக்கர தோஷம் அதுனா தோஷத்தெல்லாம் நான் சொல்றது இல்லைங்க. அதெல்லாம் தோஷங்கள்ன்றது வேறு வகையான விஷயங்கள். சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த தோஷ அமைப்புகள் இல்லைங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. நான் இந்த உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கயா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கயா. சரி 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 சரி. ஆ உங்க பேர் சொல்லுங்க. ஆ என் பேர் வந்து சிவஜெயம். ஆ சொல்லுங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கயா. சிவஜெயம். என் டேட் ஆஃப் பர்த் வந்து சொல்லுங்க. சொல்லுங்கயா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நீங்க பேசுறது கேக்குது. ஆ அடுத்து நேர்வாங்க. நேர்களே, முதல்ல வந்து இணைப்பு கிடைத்ததும் நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்றதை விட அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு பேசுங்க. நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொலைக்காட்சியை பாக்குற மாதிரி பாத்துக்கங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். ஆ சொல்லுங்கம்மா குருஜி நேரம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க. பிறந்த நேரம் தேதி சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1989ங்களா. மாசம் சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. எந்த மாசங்க. ஆங்கிலத்துல சொல்லுங்க. சொல்ல முடியுமாமா. என்னம்மா கேளு. சரி வேண்டாம். என்ன ராசிமா உங்க. என்ன யாருக்குமா கேக்கணும். பிரேமாவதி யாருமா. நீங்களா. என்னம்மா கேக்கணும் மகளுக்கு, தனுசு ராசி மகளுக்கு. ஆமாம்மா ஆமாம்மா, இப்போ தான்மா நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிரச்சனை வரணும்னா என்ன நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏழரச்சனை நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்கள் மகளுக்கு 3 வருஷமாக ஏழரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். தனுசு ராசிக்கு ஏழரச்சனை நடந்தா, அதாவது நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் இவங்க என்ன கேட்டாங்கன்னா பிரச்சனைகளாக இருக்கிறது என்ன எதுக்காகன்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து ஏழரச்சனை நடக்கணும்னு சொன்னேன். அதன்படி தனுசு ராசிக்கு கடந்த 3 வருடங்களாக 40 வயதுக்குட்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு 3 வருடங்களாக மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்கவுங்க வயதுக்கு அவங்கவுங்க தகுதிக்கு இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல பிரச்சனைகள் நடக்கும்னு சொன்னேன். ஒரு பெண்ணிற்கு பிரச்சனைகள் இருக்கணும்னா கணவன் மூலமான குழந்தைகள் மூலமான பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து தனுசு ராசிக்கு நடந்துகிட்டு இருக்குமா. இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் பிரச்சனைகள் இருந்து உங்க பொண்ணு வெளியே வர்றதுக்கு. 2018ஆம் ஆண்டும் 2019ஆம் ஆண்டும் கொஞ்சம் சிக்கலான மன அழுத்தத்தை தரக்கூடிய வருஷங்கள் தான்.
இந்த மாதிரியான நேரங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நாமே வந்து நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அதுக்காக தான் ஜோதிடம்ன்றது என்ன, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு உனக்கு சாதகமற்ற பலன்கள் நடக்க இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி நிதானமான போக்கை கடைபிடி, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாயை சும்மா வச்சுக்கிட்டு சண்டை கிண்ட போடாம இரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜோதிடம். ஆக அதுதான் நானும் சொல்றேன், அதாவது அவருக்கும் ஏதாவது இந்த அமைப்புகள் நடந்துட்டு இருக்கலாம். அதனால வந்து மகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கம்மா, குழந்தைய வந்து கொஞ்சம் சண்டை அதிகமா சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு தமிழ்ல வந்து என்ன எவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கு, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்ப வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்கிறதுனால கெட்டு போயிடல. பாப்பாவுக்கு என்ன வயசு, ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கும். அப்ப கடுமையான அவன் நினைச்சா 30 வயசுக்குள்ள இருக்கும்னு சொன்னேன். அப்ப என்ன 29 வயசுன்றது 30க்குள்ளதானே இருக்கு. ஆக அந்த வயசுக்கே ஒரே ஒரு துடிப்பான ஒரு விஷயம், கணவன் நம்ம பேச்ச கேட்கலையே அப்படி இப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாம் இருக்கும். நம்ம தானே பெரியவங்க, நம்ம வந்து நம்ம தான் கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். வாழ்க்கைன்றது அப்படித்தான், உங்க அப்பாவும் அந்த காலத்துல இப்படித்தான் பண்ணாரு, நான் அதை பொறுத்துக்கிட்டு தான் போனேன் அப்படின்லாம் நம்ம தான் சொல்லணும். கொஞ்சம் குழந்தைக்கு புரிய வைங்கம்மா. நல்ல ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கொஞ்சம் சுமாரான வருஷங்கள், அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் நேரம் நல்லா இருக்குமா. குழந்தையோட அமைப்பை வந்து ஒரு குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கும் போது நம்ம மனசு நல்லா இருக்காது இல்லையா, அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு 18ஆம் 19ஆம் மாதம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பிரச்சனைகள் எல்லாருமே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும். அதனால 1 வருடம் 1.5 வருஷம் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிமா, நன்றி, அழைத்த மிக்க நன்றிமா. இப்போ சில பேர்லாம் வந்து பிறந்த நேரம் சரியா சொல்றது இல்லைங்களா, அப்படி இருந்தா இப்படி கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால? பிறந்த நேரத்தை வந்து நம்ம துல்லியமா சொல்றதுன்றது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிலாம் வந்து பிறந்த நேரத்தை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்றதுலாம் வந்து சும்மா ஒரு இதான விஷயம். நமக்கு வந்து நம்முடைய அதே நேரத்தில் அந்த காலத்துலலாம் அந்த பிறந்த நேரம் தோராயமாக இருந்தது. இப்போ தான் வந்து ஒரு அணுக்கடிகாரம் வரைக்கும் வந்து ஒரு செகண்டை கூட துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்றதுனால நம்ம இப்போ தான் வந்து பிறந்த நேரத்தில் ஒரு அக்கறையாக அதை கவனித்து பார்த்து குழந்தைகளுக்கு எழுத ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கூட அந்த மாதிரிலாம் அமைப்புகள் இல்லை. அடுத்த கால பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், சிம்ம லக்னம். சொல்லிருக்கீங்க. அப்புறமா வந்து லக்னாதிபதி வேற 8ல மறைஞ்சிருக்கிறாரு, ஆனா பரிவர்த்தனையா இருக்கிறாரு, அத பத்தி சொல்லுங்க எனக்கு. ஏமா நீங்க தான் விண்டிவில எல்லா பதிலையும் சொல்லிடணுமா, நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு பதிலையும் சொல்லிட்டு கேள்வியும் கேக்குறீங்களாமா? ஐயா எனக்கு பாத்துட்டாயா தெரியும், பதில் கணிக்க தெரிய மாட்டீங்குது, அதுதான் உங்களோட உதவி தேவை. அதாவது லக்னாதிபதி பரிவர்த்தனையா இருக்கிறார்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க இல்லையா, அதுலயே வந்து 1000 விஷயங்கள் இருக்கு. லக்னாதிபதி பரிவர்த்தனையானதன் மூலம் லக்னம் வலுத்துருச்சு. அப்ப லக்னம் வலுத்துட்டாலே அந்த குழந்தைக்கு எந்த விதமான கெடுதல்களும் நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்னு, சுக்கரன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் இருந்தாலும் உச்சமாக இருக்கிறார், உச்ச சுக்கரன். நான் அடிக்கடி சொல்றேன், அதாவது பருவத்தில் யோக திசைகள் வரணும்னு சொல்றேன். உங்க பேரனுக்கு 23 வயசுல இருந்து சுக்கரதசை வர ஆரம்பிக்குது. 23 வயசுக்கு பிறகு அவனுடைய வாழ்நாள் முழுக்க சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு 80-85 வயசு வரைக்கும் யோக திசைகள் வர இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே வந்து 20 வயது 22 வயதுக்கு பிறகு கல்லூரியிலிருந்து வெளியே வர்ற ஒரு முக்கியமான காலகட்டத்துல லக்னாதிபதி திசை வருகிறது என்பது உங்களுடைய பேரன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அமைப்புல பிறந்திருக்கிறான் அப்படின்றதுதான் உண்மை. அதாவது லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி 8ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகி 8ஆம் அதிபதியும் அதாவது லக்னாதிபதி சுபரோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார், லக்னாதிபதி இன்னொரு சுபரோடு இருக்கிறார். ஒரு ஜாதகத்துல வந்து 2 மாபெரும் சுபகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கரனும் வலுத்து அவர்கள் லக்னாதிபதியோடு சம்பந்தப்படும் போது அந்த ஜீவன் இந்த பூமியில் சகல விஷயங்களையும் நேர்மையாக அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்டது அப்படின்றது ஒரு உறுதியான ஒன்று. உங்களுடைய பேரனுடைய ஜாதகப்படி
இரண்டாவது சுபரான சுக்கிரன் உச்சமடைந்து சூரியனுடன் இருப்பதும், அந்த சூரியன் குருவின் வீட்டில் அமர்ந்து லக்னத்தோடு பரிவர்த்தனை இருப்பதும், அந்த சூரியனுடைய திசை 22 வயசுல இருந்து நடக்க இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும், குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும். நான் குடியை கெடுக்கும்லாம் நான் சொல்லவே மாட்டேன், கொட்டி கவிழ்க்கும் தான் சொல்லுவேன். இந்த அமைப்புகள் ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, 2 வயதுல இருந்து ஒரு சுக்கிரன் வந்து ஒரு காமத்திற்கு காரணமான ஒரு கிரகம். நான் அதை உடச்சே வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறேன். சில பேர் வந்து அந்த குட்டி சுக்கரன் அப்படின்னு சொன்னா பரணி பூரம் போராடும் நட்சத்திரத்துல பறக்கிற குழந்தைகளுக்கு வந்து குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு சொல்றதா அதை வந்து பொருள் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மாபெரும் தன்னம்பிக்கையோட்டும் ஒரு அறிவியல் சாஸ்திரமான இதுல வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனால குடும்பத்திற்கு ஆகாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆகாது அப்படின்லாம் வந்து ஞானிகள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. இந்த அமைப்பின்படி சுக்கிரன் காமத்திற்கு காரணமான கிரகம். காமம் என்பது நமக்கு விழிக்கிறது 15-16 வயதிற்கு மேலதான், அது முழுமை அடைகிறது, ஒரு பக்குவம் அடைகிறது 30 வயதிற்கு மேலதான். ஆகவே பக்குவம் அடைந்த உடலும் மனமும் காமத்திற்கு தயாராகும் 30 வயதிற்கு மேல சுக்கிர திசை வந்தால் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிற அடிப்படையில, அந்த உடலும் மனமும் காமத்திற்கு பக்குவப்படாத இளம் வயதுல வரும்போது அந்த சுக்கிர திசை ஒரு ஒரு ஆத்மாவிற்கு, ஒரு உயிருக்கு அந்த பாலியல் தொடர்பான எண்ணங்களை வந்து அலக்கழிப்பான எண்ணங்களை கொடுக்கும். அதன் ரீதியில வந்து அவர் வந்து ஒரு இளம் வயதிலே பிஞ்சிலே பழுத்தார் அப்படின்றதை போல சில விஷயங்களை தடுமாறக்கூடும் அப்படின்றதுனாலதான் குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படின்ற பழமொழிகள் ஏற்பட்டன. இதை தவிர வேறு எந்த விதமான கெடுதல்களையும் சுக்கரன் செய்ய மாட்டார். ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கிறார். இந்த பேரனுடைய 22 வயசுக்கு பிறகு இவன் சொகுசாக வாழ்வதற்கு பிறகப்பட்டவன். இந்த கேது தசை 2 வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்பு. உச்ச சுக்கரன்றதுனால இந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தையுடைய தாய் தகப்பனாரும் தாத்தா பாட்டியாகிய நீங்களும் இந்த குழந்தையை சொகுசாக வைத்துக் கொள்வதற்காகவே பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப நல்லா இருப்பீங்க. காலையில ஒரு அருமையான நல்ல ஜாதகத்தை பார்த்த திருப்தி எனக்கு இருக்கு. நல்ல ஜாதகம், நல்ல ஒரு பேரனை வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. அந்த சுக்கர திசையை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம், சொல்லுங்கம்மா. அடுத்த காலர் பாக்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் குருஜி, பேசுங்க சொல்லுங்க. உங்க சொல்லுங்க, உங்க பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க. சொல்லுங்க தேதி சொல்லுங்கம்மா, பிறந்த தேதி. சொல்லுங்கம்மா பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 28/8/1989. சரிங்க, நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் 6:55. காலையா மாலைங்களா? காலை. காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து விஷம ராசி. ரோகிணி நட்சத்திரம். ஓ சரிங்க. லக்னம் வந்துங்க தனுசு லக்னம். சரிங்க, உங்க கேள்வி கேளுங்கம்மா. டேட்டா பத்தி என்னமா சொன்னீங்க? 28/8/1989. 89 ஆயிரத்தி எந்த மாசமா பாத்தீங்க? 8வது மாசம். நீங்க சொல்றது எல்லாம் ஒத்து வரலையம்மா. என்னமா என்னமா ராசி உங்க ராசி? நீங்க தவறான, நீங்க தப்பான டேட்டா பத்தி சொல்றீங்க அல்லது ராசியை தப்பா சொல்றீங்க? என்னமா கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நீங்க டேட் ஆஃப் பர்த் 28/8/1989 கடகராசி தான் வருது. நீங்க ரிஷபராசின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து பிறந்த நேர விவரங்களை வந்து கொஞ்சம் தவறா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கணவருக்கு என்ன கணவர் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சாமா? கணவருக்கு என்னமா ராசி? என்னமா விருச்சிகராசி? அதுக்காக தான் கணவருக்கு என்ன ராசின்னு தெளிவாகவே கேட்டேன். ஏன்னா உங்கள் கணவர் கண்டிப்பாக விருச்சிகராசியாக இருக்கணும், இல்லைன்னா மேஷராசியாக இருக்கணுன்றது ஒரு விதி. விருச்சிகராசிக்காரங்க எல்லாருமே 3 வருஷமாக நல்லா இல்லை, கடந்த தொழிலில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்றதான் தெளிவாக வார வாரம் ஒவ்வொரு இதுலேயும் மாலை மலர்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வின் டிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். விருச்சிகராசின்றதுனாலே உங்களுக்கு நீங்கள் ரிஷபராசி, கணவர் விருச்சிகராசி. கடந்த 2015 12 ஆண்டிலிருந்து உங்கள் கணவருக்கு படிப்படியாக தொழில் பொருளாதார குறைபாடுகள் இருந்திருக்கும், தொழில் நிலைமைகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்திருக்கும். கடந்த 3 வருடங்களாக கடன் வாங்கித்தான் பிழைக்க வேண்டிய அமைப்பை வந்து உங்கள் கணவருக்கு இதாக இருந்திருக்கும். அதனால வந்து இந்த 3 வருஷமாக இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பெருசாலாம் நினைக்காது.
பேசாதீங்கம்மா, விருச்சிக ராசியை பத்தி தான் அடிக்கடி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அமைப்புல வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, இன்னும் 4-5 நாட்கள்ல பிறகு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு கடன் தொல்லையிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து ஒரு வெளியே வர்றதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக உருவாகும். ஆகவே கவலைப்பட வேண்டாம், கடனை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேச தேவையில்லாத அளவுக்கு வீட்டுக்காரருக்கு நல்ல அமைப்புகள் உருவாகுமா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் குருஜி. நேரம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. யாரா இருந்தாலும் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் உங்களோட ஐயாவோட பேச முடியும். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சொல்லுங்கம்மா. உங்க கேள்வி என்னம்மா? நான் ஏற்கனவே வந்து போன நேயருக்கு அந்த ஒரு பேரனை பத்தி சொன்ன நேர நேயருக்கு இதான் இந்த பதில தாமா சொன்னேன். இப்போ ஒரு ஒரு காலருக்கு முன்னாடி ஒரு ஒரு பேரனை 2016 பிறந்த குழந்தைக்கு இந்த பலனை தான் கேட்டாங்க. குட்டி சுக்கரன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன், 22 வயதிற்கு பிறகு உங்க பேரனுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகள். ஏன்னா சிறு வயதில் வர்ற சுக்கர திசை ஒரு மாறுபாடான ஒரு ஒரு மாறுதலான சில விஷயங்களை தரும் அப்படின்னு சொன்னேன். உங்க மகனுக்கு அதே பலன். எப்பவுமே விண்டிவில வந்து நான் ஒரு விளக்கம் கொடுப்பேன், உடனே ரெண்டு வரி அடுத்த நேயரோ இல்லை அது அதுக்கடுத்த நேயரோ அது அது சம்பந்தமான கேள்வியை கேட்ட ஒரு ஜாதகத்துக்காரங்க தான் கேள்வி கேட்பீங்க. காலையில பிரச்சனையை பத்தி பேசினா உடனே அந்த விருச்சிக ராசி தனுசு ராசி பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான அம்மாக்கள் தங்களுடைய இந்த வயதிற்கே உரிய சில ஒரு ஒரு அலபாயிர எண்ணங்களையும் சில மந்தமான போக்குகளையும் நிச்சயமாக உங்கள் மகனுக்கு தரும். 24 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பாரா அதுதான். அப்போ அந்த அதுக்கடுத்து வந்துடணும். அப்போ சூரியன் வந்து லக்னத்திலே இருக்கிறார். சூரியன் அமாவாசை யோகத்தில் சந்திரனோடு இணைந்து சூரியனும் புதனும் சந்திரனும் ராகுவும் லக்னத்திலே இருக்கிறது மிக மிக மேன்மையான ஒரு அமைப்பு. ஆகவே 24 வயது வரைக்கும் இந்த சுக்கர திசைன்றது சிம்ம லக்னத்திற்கு மாறுபாடான பலன்களை தான், வயதிற்கே உரிய சில விஷயங்களை தான் செய்யும். கொஞ்சம் அவருக்கு எண்ணங்கள் கொஞ்சம் இதாக ஒரு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிரகங்கள் தான் எண்ணங்களை ஆக்கிரமித்து ஒரு சம்பவத்தையோ செயலையோ நடத்துகின்றன அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த நேரத்தில் படிக்க வேண்டியதை மட்டும் படிக்காமல் வேறு சில விஷயங்களை, விளையாட்டுத்தனமான விஷயங்களை, வயதிற்குரிய விஷயங்களை செய்து கொண்டிருப்பார். இது 24 வயதிற்கு பிறகு உறுதியாக நீங்கும். சிம்ம லக்னத்திற்கு அந்த சூரிய தசை ஆரம்பித்தவுடனே ஒரு ஒரு பெரிய மாறுதலான அமைப்புகள் வரும். அதனால் மகனை பற்றி இப்போதைக்கு நீங்கள் கவலைப்படுறது அவசியம் இல்லை. இன்னும் ஒரு வருடம் பொறுத்து கொள்ளுங்கள். இவருடைய 24 வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கிற சூரிய தசையிலிருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உங்க மகன் நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. நேரிட ஆகாதுன்னு சொன்னாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தேவையில்லாத கேள்விகள்மா. எல்லோரும் ஜோதிடர்கள் அல்ல. எல்லோரும் வந்து ஒரு அனுபவம் இல்லாதது அப்படின்றதுலாம் இருக்கு. அது எப்படிமா இவருக்கு மேரிட் ஆகாதுன்ற கேள்வியே தப்புமா? கேள்வியே தப்புமா? அவர் வந்து அனுபவ குறைவான ஜோதிடராக இருந்திருப்பார். ரொம்ப ஜாம் ஜாம்னு கல்யாணம் ஆகும். 27 வயசுல கல்யாணம் ஆகி ரொம்ப ஜாம் ஜாம்னு நல்லா இருப்பார். முதல் குழந்தை ஆண் குழந்தை, அதுக்கு மேல வேற என்னமா சொல்லணும்? உங்களுக்கு முதல் குழந்தை பேரன். வாழ்த்துக்கள்மா. நன்றி. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்.
வணக்கம் குருஜி, நேரம் பேசுங்க. தொலைக்காட்சி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. எந்த மாசம் கரெக்டா சொல்லுங்கம்மா? பிப்ரவரியா மார்ச்சா? மார்ச் 14. யார் கேக்குறீங்கம்மா? வருடம் சொல்லுங்கம்மா, வருடம் சொல்லுங்க. யார் கேக்குறீங்கம்மா? சரி, நேரம் சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம். 6:05 காலையா? சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி சரிங்க, உங்க கேள்வி கேளுங்கம்மா. என்ன கேட்கணும்? அருமையான யோக ஜாதகம்மா. கும்ப லக்னம் கொஞ்சம் நல்ல யோக ஜாதகம்மா. கும்ப லக்னம் லக்னாதிபதி வந்து 4 வீட்டில் சுபத்துவமாகி உச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து குருவோடு சேர்ந்திருக்கிறாரு. இந்த அமைப்பின்படி இந்த குழந்தைக்கு வந்து சனி திசையும் நடக்குது. இந்த வருடத்திலிருந்து கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பா. எல்லாத்துலேயும் ஸ்லோ தான், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் நிதானமாக நிலையாக நடக்கின்ற ஒரு அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதி 4 வீட்டில் உச்ச சுக்கரனுடைய வீட்டில், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகி அங்கே பரிவர்த்தனை பெற்ற சுக்கரனும் குருவும் அமர்ந்து லக்னாதிபதி அதிகமான நல்ல சுபத்துவமாகிறதுனால பாவக்கிரகங்கள், என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சமூல தேரிப்படி லக்னாதிபதி வலுவாக இருந்து தசை நடத்துகிறார். அடுத்தடுத்து யோக திசைகள், அடுத்த தசை அதாவது இந்த லக்னாதிபதி திசைக்கு பிறகு 27 வயதிற்கு பிறகு லக்னத்தில் திக்பலத்தோடு அமர்ந்த புதன் திசை நடக்கிறது. அதன் பிறகு சுக்கர திசை நடக்குது. வாழ்நாள் முழுக்க யோகமான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு சிம்மராசி, சிம்மத்தை சூரியன் பார்த்த ஒரு யோக ஜாதகம். இந்த அமைப்பின்படி குழந்தை வந்து அரசாங்க உத்தியோகத்தில், பெரிய நல்ல அமைப்பில், அரசு உத்தியோகம் 10 செவ்வாய் இருக்கு, குரு பார்வையோடு இருக்கு. மருத்துவர், அரசாங்க அதிகாரம், மருத்துவம் அல்லது அதிகாரம், இந்த அமைப்புல தான் கண்டிப்பா வருவா. ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. அதெல்லாம் அப்புறம் பாக்கலாமா. 17 வயசுல எல்லாம் வந்து கல்யாணத்தை பத்தி கேட்கவே கூடாது. படிப்பை பத்தி கேட்டீங்க, கரெக்ட். 10 வயசுலயே கல்யாணத்தை பத்தி கேட்டுருவோமா? ஏங்க, முதல்ல வந்து ஒவ்வொன்றாத்தான் ஜோதிடம், ஜோதிடம் என்பதே 3 வருடத்திற்கு பிறகு பார்க்க கூடாதுன்றதா அமைப்பு. அதனால கல்வியை முத பார்ப்போம், கல்விக்கு அப்புறம் திருமணத்தை பார்ப்போம். நன்றிங்கம்மா, அனைத்து நன்றி. வணக்கம் குருஜி, நேரம் வணக்கம். ஹலோ. வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்கய்யா. வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கய்யா. 26/6/1975. 1975ங்களா? நேரம் சொல்லுங்கய்யா. காலை 5:45. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. தொழில வீட்டுல மொத்தம் வீட்டுல யாராவது விருச்சிக ராசி இருக்கிறாங்களா? அதாவது இந்த குருதசை 10 இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல அமர்ந்து செய்யும் போதும், தற்போது உங்களுக்கு மகர ராசிக்கு 7 ஆரம்பிச்சிருக்கு. 10 இடத்துல இருக்கிற குருதசை வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தோட தனிச்சு இருக்கிற ஒரு குருதசை வந்து தொழில் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். கடந்த 6-7 வருஷங்களாகவே குருதசை ஆரம்பித்தவொடனே உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். முதல் 8 வருஷங்கள் இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு செய்வார். எப்போதுமே வந்து ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அடுத்த பாப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில அதீதமான ஒரு துன்பங்களை கொடுக்கும். முதல் 8 வருஷங்கள் சரியில்லாத அமைப்பு. 6.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த இன்னும் ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான். இந்த நேரத்தில் ஒரு 40 வயதுல இருக்கிற உங்களுக்கு 7 ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒரு 1.5 வருஷம், 18-19 பிற்பகுதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் சொல்றதுக்கு இல்லை. இந்த தொழில் நிலைமைகளை நீங்க தான் சாதுரியமா இது பண்ணணும். 2019 தீபாவளிக்கு பிறகு கண்டிப்பாக தொழில் நிலைமைகள்ல, பொருளாதார நிலைமையில ஒரு உயர்வான ஒரு நிலைமை வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி கயா, அடுத்த நன்றி.
வணக்கம் குருஜி நேரு. வணக்கம், பேசுங்கம்மா, சொல்லுங்க. யா உங்க பேர் என்ன? தொலைக்காட்சியை கம்மி பண்ணிட்டு பேசுங்கயா, வால்யூம். உங்க பேர் என்னங்கயா? நேர்களே திரும்ப திரும்ப சொல்றோம், தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம், சொல்லுங்கயா, உங்க பேர் என்னங்கயா? வணக்கம் மேடம், என் பேர் வந்து புனிதன், பாளையோட்டல இருந்து பேசுறேன், திருநெல்வேலி பாளையோட்ட. சொல்லுங்கயா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் 31/12 1982. 82, சரிங்கயா. நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து 11:50 AM காலை. சரி, காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கயா. ராசி வந்து மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். நேரம் என்ன? 11:50 காலை. காலை 11:50 மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க. என்ன கேக்கணும்? குருஜி வணக்கம். குருஜி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உங்களுடைய எல்லா ப்ரோக்ராம் பாப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நான் வந்து இங்க திருநெல்வேலியில தான் இருக்கேன், நான் எடுத்துக்கோட பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. எனக்கு வந்து வீடு அமைப்பு உண்டாச்சு, எப்ப கிடைக்கும் வீடு அமைப்பு உண்டான்றதுக்கு? நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தெரியுமே. இப்ப வந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் வந்து வலுத்திருந்தா வந்து கண்டிப்பா ஒரு வீடு அமைப்பு உண்டு உங்களுக்கே. நீங்களே வந்து உங்க ஜாதகத்தின்படி வந்து பௌர்ணமி யோகமாகி பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிற குரு சுக்கர புதன் அமைந்த ஒரு இந்த யோகம் சந்திர அதியோகம்னு சொல்லுவோம். ஒரு பூரணச்சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்கள்ல வந்து குரு புதன் சுக்கிரன் போன்ற 3 கிரகங்கள் வரிசையாக அமர்ந்திருந்தால் அது வந்து சந்திராதி யோகம் எனப்படுகின்ற ஒரு அதி உன்னத யோக ஒரு நிலைமை. அந்த நிலைமையில வந்து பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் கிரகண அமைப்புல நீங்க பிறந்ததுனால கொஞ்சம் யோகம் கொஞ்சம் குறையும். ஆனாலும் இந்த யோகம் வந்து ஒரு ஒரு பெரிய யோகம். அந்த நங்கூர மாதிரி பூரணச்சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிறது கிரகங்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு சரியான பருவத்தில் இப்பதான் வந்து ஒரு 35-36 வயசு ஆகுது. 40 வயதுகள்ல எல்லாம் சொந்த வீடு, நல்ல விதமான வாழ்க்கை, நல்ல விதமான குழந்தைகள், ஒரு எதிர்காலத்துல கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழலை இந்த சந்திராதி யோகம் எனப்படுவதே ரொம்ப ஒரு நல்ல அருமையா உங்களுக்கு தரும். இந்த அமைப்பின்படி இன்னும் ஒரு 8 மாதம் ஆகும். 8 மாதத்திற்கு பிறகு சொந்த வீட்டிற்கான காரணிகள் ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் பிற்பகுதியில கண்டிப்பா சொந்த வீடு அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு சந்தேகம் சொல்லுங்க. எனக்கு வந்து லக்னம் வந்து மீன லக்னம். ஆமா, மீன லக்னத்துக்கு வந்து 10ல வந்து புதன் இருக்கா, 11ல இருக்கு. ஏன்னா வந்து என்னுடைய ஜாதகத்துல எழுதினவங்க வந்து 11ல இருக்குனாங்க. நான் கம்ப்யூட்டர்ல பாக்கும்போது 11 ஜாதகத்துல எழுதினாங்க, 10ல தான் இருக்கு அப்படின்னாங்க. உங்க ஊர்ல பாக்குற வாக்கிய பஞ்சாங்கம் தவறானது. உங்க ஊர்ல இருக்கிற வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் சொன்னா அது பிழையாக இருக்கும், சரியாக வராது. வாக்கிய பஞ்சாங்கம் தவறு என்பது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர்ல போட்ட திருக்கணிதப்படி 11ஆம் வீட்டுல புதன் இருக்கிறார். நான் இப்ப அதை வச்சுதான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புதன் சந்திரனுக்கு 6, 7, 8 குரு சுக்கிர புதன் வரிசையாக இருக்கிறது உங்க இதுல ஒரு யோகம். 11ல தான் புதன் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். நன்றி. ஆனா வந்து எனக்கு வந்து உங்களுடைய எடுப்படி பாத்தீங்கன்னா 10ல சந்திரகாந்தத்துல வந்து புதன் இருந்தா ஜோதிடம் தெரியும். எனக்கு வந்து ஜோதிடம் தெரியுது. அதாவது சந்திரனோ புதனோ இப்ப வந்து எல்லா ஒரு விதி மட்டும் சொல்றது கிடையாது. எல்லா விதிகளும் வந்து ஒருங்கிணைக்கும் போது தான் ஜோதிடம் வரும். உங்களுக்கு மிதுன ராசின்றதுனால புதன் சந்திரன்ல இருக்க வேண்டிய தேவையில்லையே. புதன் சந்திர கேந்திரத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கே மிதுன ராசி ஆயிடுச்சு. மிதனுடைய புதனுடைய ராசியில சந்திரன் உட்கார்ந்து மிதனம் கண்ணினாலே பேசிக்கா வந்து உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் வந்துடும். அதனால வந்து ஒரு விதியை மட்டும் எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க கூடாது. பல விதிகளோடு சேர்ந்து எல்லா விதிகளுக்கும் எந்தெந்த அமைப்புல எவ்வளவு தூரம் வருது அப்படின்றத பொறுத்து பார்த்து தான். விதியை விட விதி விளக்கு முக்கியம்னு அடிக்கடி சொல்றேன். ஆக ஒரு விதிக்கு வைத்து மட்டும் ஜோதிடம் கிடையாது. சந்திர கேந்திரத்துல இன்னும் புதன் சந்திர கேந்திரத்துல இருந்திருந்தா இதை விட ஜோதிட ஆர்வம் அறிவும் உங்களுக்கு வந்திருக்கும். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். இப்ப தொழில் சம்பந்தமா நேயர்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன தீர்வுங்கயா? ரொம்ப பிரச்சனைகள் மெயினா வர காலர்ஸ் எல்லாமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்றது அவங்கவுங்க ஜாதகத்தபடியான ஒரு பொதுவான ஒரு பலனை குறிக்கும். அதே நேரத்தில் வந்து பிரச்சனைன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். அவருக்கு என்ன நடக்குதுன்றது அவருடைய ஜாதகப்படி 6, 8 இது சம்பந்தப்பட்ட தசைகளை பொறுத்தது. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம்.
ஹலோ வணக்கம் சொல்லுங்கய்யா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1906 1990 1990 மேரேஜ்க்கு வந்து எடுத்துருக்காங்க அலைன்ஸ், அது எப்ப ஃபிக்ஸ் ஆகும், என்ன ஏது ஏதாச்சும் தோஷம் இருக்கா? ஓகேங்க. இப்ப இந்த ராசிக்கு 7-8 வந்து செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் தோஷம் தான் அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த இந்த அமைப்பின்படி 7ஆம் வீட்டில் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு வந்து செவ்வாய் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த அமைப்புல கிடையாது. ஜாதகமே உங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது 7ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறத வந்து செவ்வாய் இருக்கிறத பெரிய தோஷம்னு சொல்லிட முடியாது. அந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா சுபத்துவமா, செவ்வாய் வந்து சுபத்துவமா தான் இருக்கிறாரு. இப்போது உங்களுக்கு சனிதச சுக்கரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு, அதாவது சனிதச சுக்கரபக்தி நடக்கும்போது தாம்பத்திய சுகம் கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு விதி. இந்த அமைப்பின்படி சுக்கரபக்தி வந்த உடனே திருமணத்தை கொடுக்க மாட்டாரு, அந்த சுக்கரபக்தியோட நடுப்பகுதியில் உங்களுக்கு திருமணத்தை கொடுப்பார். ஆகவே இந்த வருடம் அக்டோபருக்கு பிறகு அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்திற்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகிடும். 28 வயசு ஆகிட்டதுனால 28 வயசுல அந்த 7ல செவ்வாய் இருக்கிறதுன்றது வந்து தோஷம்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு தாமத திருமண அமைப்பு தான். 28 வயசு வரைக்கும் நீங்க திருமணம் ஆகாததற்கு அந்த கன்னியா லக்னமாகி 7இல் செவ்வாய் இருப்பதே காரணம். இந்த வருடம் அக்டோபருக்கு பிறகு அடுத்த வருடம் மே மாதத்திற்குள்ள கண்டிப்பாக திருமணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றிங்க. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்கய்யா. ரேஷ்மி இது. சொல்லுங்க உங்க பேர் என்ன? ரேஷ்மி. அக்கா பார்க்கணும். ஆ சொல்லுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கய்யா. என் பேர் விக்னேஷ். சரி, உங்க அக்கா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அக்கா 9. ஆ 9 மார்ச். மார்ச். வருடம் சொல்லுங்கய்யா. 90 94 94 94 ஓகே நேரம் சொல்லுங்கய்யா ரேஷ்மி இல்ல அவங்க பிறந்த நேரம் சொல்லுங்க உங்க அக்கா பிறந்த நேரம் ஒரே சொல்லுங்க ஒன்னு நாப்பத்தெட்டு காலையா மாலையா மாலை சரிங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க தம்பி வீட்டுல யாரும் இல்லையா? பெரியவங்க எல்லாமே தப்பு தப்பா சொல்றீங்களே, ஏன் பெரியவங்க சொல்ல மாட்டாங்களா? உங்க அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா? என்னம்மா என்ன ஏமா வந்து உங்களுக்கு பெரியவங்களுக்கு பிறந்த நேரம் எல்லாம் தப்பு தப்பா சொல்றாரு? என்னமா ராசி இருங்கம்மா, என்ன ராசிமா குழந்தைக்கு? சரி, அவரு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொல்றாரு, என்னமா கேட்கணும்? குழந்தைக்கு வந்து இப்ப அஷ்டமச்சடி நடக்குது, திருமண விஷயங்கள் கேட்கணுமா? ஒரு வருஷம் ஆகும்மா. ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கிறதுனால ஒரு ஒரு வருடம் தாமதமாக தான் நடக்கும். இந்த வருடம் அக்டோபருக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த இந்த அமைப்புகளே தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளே ரிஷபராசிக்கு வருது. ஜாதக ரீதியாக இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே தவறான விவரங்கள். ரிஷா உங்க அந்த பையன் வந்து 9 மார்ச் 1994 இதுபடி வந்து மகர ராசி வருது. எப்போவுமே வந்து ஒரு ஜோதிடத்தில் வரும்போது பிறந்த தேதி விவரங்களை தெளிவாக வச்சுக்கிட்டு தான் ஒரு ஆன்லைனில் ஒரு கால் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல பேசணும். அது வந்து சரியா இல்லாதனால என்னால் துல்லியமாக சொல்ல முடியல. இல்லை இதை வந்து இப்போ உடனே போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால வந்து ரிஷபராசிக்கு ஒரு வருஷம் ஆகட்டும்மா, அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தான் கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் ஆரம்பிக்குதுமா. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? ஆ சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்கய்யா. ஹலோ பேசுங்க. ஆ சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. ராஜபாபா. ஆ யாரு கேக்குறீங்கம்மா? என் பையனுக்கு. ஆ சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/12/2005 நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் வந்து 1:05 1:05 சரி. மகர ராசி திருவோண நட்சத்திரம். சரி உங்க கேள்வி கேளுங்கம்மா. என்ன கேள்வி கேட்க போறீங்க?
ஹலோ, கேள்வி கேளுங்கம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்கு? தொலைக்காட்சி வால்யூம் கம்மி பண்ணிருக்குமா? சரி, அவங்க அப்பாவுக்கு என்ன ராசி? அவங்க அப்பாவுக்கு என்ன ராசி? தொலைக்காட்சி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஏமா, இந்த மகர ராசிக்கு மகர இந்த பாருங்கம்மா, மகர ராசிக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு ஏழரச்சனை அமைப்புகள் இருக்கிறதுனால மகர ராசி குழந்தைகள் இருக்கின்ற குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார ரீதியான சில விஷயங்கள் நடக்குமா, அதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். மகர ராசி தகப்பனுக்கோ தாயாருக்கோ வேறு எது விதமான அஷ்டமச்சனை ஏழரச்சனை அமைப்புகள் இருந்தால் கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த குழந்தை, உங்களுடைய குழந்தை, நீங்கள் சொன்ன மாதிரி 6/12/2005 பிறந்த குழந்தை, தகப்பன் வலுவான இருக்கின்ற ஒரு அமைப்பில் பிறந்திருக்கு. தகப்பன் வலுவான இருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலே வந்து நீங்கள் வந்து ஒரு சாதகம் இல்லாத ஒரு விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் இருக்கும். அதனால் இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இன்னும் ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் அக்கறையோடு தொழிலை கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தகப்பனுக்கு உண்டு. உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள். அடுத்த வருஷத்துலேருந்து பொருளாதார நிலைமைகள் நிச்சயமாக சீராகும்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கய்யா, உங்க பேர் என்னங்க? பேர் வந்து பாலமுருகன் மேடம். சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கய்யா. 7/9/74 மேடம். 7/9/74. 1924. சரி, நேரம் சொல்லுங்கய்யா, பிறந்த நேரம். 12/5 மேடம். 12/5ங்களா? ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. ராசி மேஷராசி. மேஷராசி மேடம். சரி, கடகலக்னம். கடகலக்னம். மேஷராசி என்ன நட்சத்திரம்? என்ன என்ன கேக்குறா உங்களுக்கு? கேள்வி கேளுங்க. மேலே வந்து தோட்டத்துல வந்து போர் போடுறோம், போட்டா 7 போர் போட்டிருக்கோம், தண்ணியே வரல. இந்த வருட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தாங்க உங்களுக்கு இந்த தண்ணி வர்றது சாதகமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. கடந்த 3 வருடங்களாகவே எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் தோல்வியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் உங்க ஜாதகம். 2015, 2016, 2017 நீங்க பண்ண எந்த ஒரு 7 இடம் சொல்றீங்களா, நீங்க 70 இடத்துல போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. இந்த வருடம், ஆமா இந்த வருடம் ஏப்ரல் இன்னும் 4 நாள் ஆகுது. ஏப்ரல் மாதம் புத்தாண்டு வருகின்ற புது வருடத்திற்கு பிறகு இன்னும் ஒரு 10 நாள் பொறுங்க. புத்தாண்டு வருஷப்பிறப்பு பிறந்த உடனே ஒரு நல்ல வாட்டர் டிவைனரை, ஒரு நல்ல நீர் கண்டுபிடிப்பாளரையை வந்து அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த தடவை முயற்சி பண்ணுங்க. ஏப்ரல் 14 பிறகு நீங்கள் எந்த இடத்துல போர் போடுறீங்களோ அந்த இடத்துல தண்ணி வருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து காலர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரு. வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். சொல்லுங்கய்யா. வணக்கம் குருஜி, என்னோட பேர் மூர்த்திங்க. சொல்லுங்கய்யா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பிறந்த தேதி 27 மார்ச் 1979ங்க. 79ங்களா? ஆமா. நேரம் சொல்லுங்க. மாலை 6:45. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நாளை மறுநாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் பிறந்த நாள், அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மீனராசி சொல்லுங்க, என்ன கேட்கணும்? அதான் குருஜி, இந்த ஒரு வருஷமாவே ஒரு வயசுல மரண பயம், குழப்பம், தேவையில்லாம ரொம்ப சலனமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய திசைகள் எதுவும் நல்லா இருக்குமா, எப்படி கேட்கலாம்? கேது திசை உங்களுக்கு இந்த மரண பயம், இந்த கேது திசை வந்து இந்த 6ஆம் இடத்துல சனி செவ்வாயோட சம்பந்தப்பட்ட ராகுகதுக்கள் வந்து நல்ல பலன்களை செய்யாதுன்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து கன்னியா லக்னம், மீன ராசி, உத்தராட்டாதி நட்சத்திரம், ராசிநாதன் ராசியை பார்க்கிறார், குரு உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 6-5 வருஷங்களாகவே நீங்கள் நல்லா இல்லை.
இந்த மரண பயம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்துல அட்டமாதிபதியோட, இதை பத்தி தெளிவா அந்த சாயாகிரகங்களின் சூட்சுமங்கள்ல எழுதியிருக்கிறேன். ராகு கேதுக்கள் எப்போதும் ஆறாம் இடத்துல, அந்த ஆறாம் வீடு பாவருடைய வீடாகி எட்டாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கும் போது மரண பயத்தை கொடுப்பார்கள் அப்படின்றத இந்த சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள்ன்ற விஷயங்களை நிறைய தெளிவாக எழுதியிருக்கிறேன். அதற்கு ஒரு உதாரணமான ஜாதகம் உங்க ஜாதகம். கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு வந்து 5.5 வருடங்களாக உங்களுக்கு கேது திசை நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த கேது திசை கன்னியா லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் எட்டாம் அதிபதியான செவ்வாயோட உட்கார்ந்து ஆறாம் அதிபதியான சனியின் பார்வையை வாங்கி இருக்கிறது. எப்போதுமே ராகு கேதுக்கள் சனி செவ்வாயோட பார்வையை வாங்கினா நல்ல பலனே செய்ய மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இனம் தெரியாத மனக்கலக்கம் ஒரு மரண பயத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார்கள். இந்த அமைப்புல ஆறாம் அதிபதியோட தசை முடிஞ்சதுக்கு அப்புறமே சுக்கரதசை ஆரம்பிக்குது. இந்த சுக்கரதசை முடிஞ்ச ஆரம்பிச்சோடனே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இந்த அமைப்புகள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். கேது திசையோட பிற்பகுதி கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களை கொடுத்துருக்கும். கடந்த 1.5 வருஷமாவே நீங்க நல்லா இல்லை. இந்த அமைப்புகள் அடுத்த வருடம் 2019 கேது தசை முடிஞ்சவனே விலகுது. சுக்கர திசையிலிருந்து எல்லா விதமான மாற்றங்கள் உண்டு. சுக்கரன் வந்து 6ல மறைகிறார்னு சொல்லக்கூடாது. சுக்கரனுக்கு 6, 12 இடங்கள் வந்து மறைவு ஸ்தானங்கள் இல்லை என்று நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறனால இந்த சுக்கர திசையில இருந்து உங்களுக்கு கன்னியால கிட்டத்தட்ட ராஜயோகாதிபதி அந்த அமைப்பு கொஞ்சம் வலுவாக இருக்கு. ஆகவே இன்னும் ஒரு 1 வருடம் 1.5 வருடத்துக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்த வருஷம் கழிச்சு நீங்க நல்லா இருப்பீங்க. சுக்கர திசையிலிருந்து உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. கேதுசை மட்டும்தான் உங்களுக்கு இது. குரு வந்து ராசியை பார்க்கிறார். லக்னம் ராசியோடு லக்னம் ராசியை வந்து என்றைக்கு வந்து குரு பார்க்கிறாரோ அப்போது வந்து தீர்க்காயில் அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதனே நீசபங்கமாகி, அதாவது லக்னாதிபதி நீசபங்கமானாலே ஒரு நல்ல அமைப்பு. 85-86 வயசு வரைக்கும் இருப்பீங்க. இந்த அமைப்பின்படி கன்னியா லக்னத்திற்கு ராசி சந்திரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீசனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமானதுனால தீர்க்காயில் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து 80 வயதிற்கு குறையாமல் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அதாவது குழந்தையை பற்றிய விஷயங்கள் வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் நீங்க வந்து தனியா புள்ள பத்துக்கிறது இல்ல, கொண்டாட்டியோட சேர்ந்துதான் புள்ள பத்துக்கிறோம். ஆக கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சுதான் துல்லியமாக ஆண்வாரிசு பிறக்குமா பிறக்காதா எப்போது பிறக்கும் என்பதை பற்றி சொல்ல முடியும். இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள்.